ராணுவ முகாம்களில் உள்ள படையினருக்கு நாள்தோறும் வெவ்வேறு உணவுகள் வழங்கப்படுகின்றன எனினும் கடந்த இரண்டு மாதங்களாக சில ராணுவ முகாம்களுக்கு கோழி இறைச்சி கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக முட்டை மற்றும் கருவாடு என்பன விநியோகிக்கப்பட்டுள்ளதாக நளின் பண்டார குறிப்பிட்டார் பாதுகாப்பு அமைச்சர் என்ற நிலைமையை வகிக்கும் தற்போதைய அரசு தலைவர் ஆட்சியின் கீழ் படையினருக்கு உணவு உரிய முறையில் கிடைக்கவில்லை என்பதே முக்கியமான பிரச்சினையாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ராணுவ முகாம்களில் பெரும்பாலானோருக்கு உரிய உணவுகள் கிடைக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எனினும் படையினர் போராட்டம் செய்ய முடியாது என்ற நிலையில் இந்த விடயம் குறித்து தேடிப்பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தாா்